நேயர்களே வணக்கம். இது நமது தமிழ் நடிகர்கள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் தென்னிந்திய ஆஸ்கர் திரைப்பட கல்லூரி மற்றும் வீர தலைமுறை பிரஸ் அண்ட் மீடியா சார்பாக தினம்போது நட்சத்திரத்தை நாம் சந்தித்துக் கொண்டுள்ளோம். இன்று நமது நிலையத்திற்கு தினம்போது நட்சத்திரம் நிகழ்ச்சியின் சார்பாக பிரபல குறும்பட இயக்குனர் ஈரோடு ராஜா அண்ணன் அவர்கள் வருகை தந்துள்ளார். அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் ராஜா சார். நன்றி. வணக்கம் சார். சார், இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரோட சேர்ந்தவர் இல்லையா? ஆமா சார். நீங்க நிறைய குறும்படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார், நிறைய படங்கள் நானும் பார்த்திருக்கேன். குறும்படங்கள் எல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலியமா, நான் யூடியூப் மூலியமா நிறைய நான் பார்த்திருக்கேன். பட் இந்த குறும்படங்கள் பண்ணணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த குறும்படம் பத்தி சின்ன வயசுலதான் நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. சரிங்கய்யா. பெரிய படத்துக்கு போனேன், ஆனா யாரும் வாய்ப்பு தெரியல. நிறைய படத்துக்கு போய் போய் நின்னு பார்த்து நீங்களா குறும்படமா பண்ணி எப்படி வந்துடலாம்னு வந்துட்டீங்க? பெரிய படத்துக்கு போனா பண்ணாம வர முடியாதனால நாமளே கதை எழுதி நாமளே தயார் பண்ணாலும் சின்ன சின்ன குறும்படங்கள் எடுத்திருக்கேன். எடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க ஏறத்தாட எவ்வளவு குறும்படங்கள் பண்ணிருப்பீங்க ராஜா சார்? வரைக்கும் ஒரு 15 படம் எடுத்திருக்கேன். சூப்பர், அருமை அருமை, வெரி குட் வெரி குட். 15 படங்கள் பண்ணிருக்கீங்க. 15 படம். என்னென்ன படங்கள்? அந்த படத்தோட பட்டியல் நீங்க சொல்ல முடியுமா? மாரிய ரஞ்சம், பாட்டி, கண்ணாடி, மாரிய ரஞ்சம், உதவி, ராஜாவின் தோட்டம், அப்புறம் அங்க நீங்க யாரு அப்படின்னு கோயில், சின்ன சப்ஜெக்ட். இந்த கோயிலுக்கு போனா பூசை சட்டில் போட்டா சின்ன கொடுக்கலாம். ஒரு சின்ன கருத்துகள். இப்போ நீங்க பண்ண குறும்படங்கள்ல வந்து நீங்க மக்களுக்கு கருத்துள்ள குறும்படங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க? அதாவது விழிப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி படங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க? அது மாதிரி படங்கள் உதவினு சொல்லி ஒரு படம். அது என்ன சொல்லிருக்கீங்க நீங்க? அது வந்து கொரோனா பத்தி ஒன்னு எடுத்துருக்கேன். ஓ, கொரோனா பத்தி. ஆமா, லாக்டவுன் வந்துங்களா? கண்டிப்பா மக்களுக்கு தேவையான விஷயம் அது. வந்து இல்லாத துணியில வேஸ்ட் போன துணியில கீழே போடக்கூடாது. அப்ப பசி பண்ணியால அந்த கீழே போடுற துணியா அந்த மாதிரி ஏழை குழந்தைங்களை கொடுங்க. ஒரு கான்செப்ட்ல தள்ளு பண்ணியில போய் வீடு வீடா போய் துணி வாங்கி அதெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம். கடனை வாங்கி வாங்கி அழிஞ்சு போயிடறாங்க. சரி சரி. கடனை வாங்கி மழை வந்தாலும் அழிஞ்சு போறாங்க, நிறைய பேர் செத்து போயிறாங்க. அதனால வந்து நம்ம கடனே வாங்க கூடாது. இந்த லோன் கொடுக்கறாங்க, தயவு செஞ்சு யாரு லோனும் வாங்காதீங்க. கையில காசு இருந்தா தோட்டத்தை இது பண்ணுங்க. லோன் போன வாங்கி யாரு சொல்லிருக்கீங்க? அருமை, நல்ல நல்ல ஒரு மெல்ல ஒரு மெசேஜ். அதாவது விவசாயிகளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க குறும்படம் மூலமா. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு குறும்படம் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்ச பட்சம் நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்க? மலைப்படத்துக்கு ஒரு நாள் தான் ஷூட்டிங். சரி. சின்ன சின்ன பட்சம் எத்தனை நிமிஷம் வரும் அது? கால் மணி நேரம். கால் மணி நேரம். கால் மணி நேரம், 10 நிமிஷம், அதாவது குறும்படம்னா குறைஞ்ச ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது தெளிவா சொல்லிடணும். சின்னதுல குறுகிய டைம்ல நீங்க 10 நிமிஷம் சொல்லணும். 2 மணி நேரம் சொன்னாலும் அதே கதை தான், 10 நிமிஷத்துல சொன்னாலும் அதே கதை தான் இல்லையா? அது நீங்க குறுகிய ஷார்ட் டைம்ல நீங்க சொல்றீங்க குறும்படம் எடுக்க முடியாதனால அதுல நீங்க சொல்லிடுறீங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அருமை 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 அருமை. இப்போ ராஜா சார், இப்போ நீங்க நிறைய 15 படத்துக்கு மேல குறும்படங்கள் இயக்கி இருக்கீங்க. இப்போ கரண்ட்லி இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப பண்ணிருக்கீங்க இப்போ குருவிக்கூடு. குருவிக்கூடு, அதுல என்ன சொல்லிருக்கீங்க நீங்க? லவ், லவ் சம்பந்தப்பட்ட விஷயத்த குருவிக்கூடுன்ற டைட்டிலே நீங்க பண்ணிருக்கீங்க. சரி, அதுல என்ன சொல்றீங்க நீங்க? அதுல வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதான். சரி. ஒருத்தர் லவ் பண்ணுவான், அவனுக்கு வேலை இல்லை, காதலிதான் வந்து அவனுக்கு எல்லாமே செலவு பண்ணுவான். சரி சரி சரி. அத வந்து நீங்க ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிருக்கீங்க. அதாவது காதலியை வந்து லவ் பண்றா, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறான்றத. காதலன் வந்து வேலைக்கே போக மாட்டான். வேலைக்கு போக மாட்டான். சரி. அவனுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து கொடுத்து. ஆமா ஆமா, அது அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. அதனால பொண்ணு பார்க்க வரும்போது அவன் இவனோட நல்ல அழகா படிப்பு வேலையும்
ஓ அப்படி சொல்லியிருக்கேன். அந்த அந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி இது மாதிரி வரும் வளரும் இளைஞர்களை வந்து இது மாதிரி ஆகக்கூடாதுன்றத நீங்க ஷார்ட்டா சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நீங்க பண்ணக்கூடிய குறும்படங்கள் மூலியமா நீங்க வளரும் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பொறுத்தீங்க, சினிமால வந்து சினிமா ஆசைகளை வந்து இருக்கிறவங்க அதிகமா ஆசைப்படக்கூடாது. ஓ நல்ல நல்ல விஷயம், நல்ல விஷயம். இளைஞர்கள் வந்து படிப்புல கவனம் சேர்த்தணும். படிப்புல கவனம் சேர்த்தா அப்படி சினிமாவில் ஆசைப்படுறவங்க வந்து சினிமாவுக்கு பணத்தை கொடுத்து யாரும் ஏமாறக்கூடாது. பரவாயில்ல. இப்போ நீங்க பண்ண குறும்படங்கள் ஒரு 15-16 மேல பண்ணிருப்பீங்க. ஓகே இல்லையா? இப்போ வந்து குருவி கூடுன்ற டைட்டில் இந்த லவ் ஸ்டோரிய பத்தி ஒரு கான்செப்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து வந்து என்ன ரோசம் பண்ணல சார், எடுப்பேன். நான் அதுக்கு பற்றி நான் ரோசம் இப்போ தான் ரெண்டு படம் விட்டனால கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் வேலைக்கு நான் வேலைக்கு போகிற சம்பளத்தை வச்சு தான் அந்த குறும்படங்களை எடுக்கிறேன். யார்கிட்டையும் என்ன 10 ரூபா கூட வாங்கலை. ஆமாம், முக்கியமான கேள்வி நான் அங்கே கேட்க மறந்துட்டேன். இப்போ நான் கேட்குறேன், இப்போது நீங்கள் இந்த குறும்படங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய தொழில் சொந்த தொழில் என்ன? எனக்கு வந்து சொந்த தொழில், நான் கூலி வேலைக்கு போறேன். என்ன வேலை செய்யறீங்க? தறி ஓட்ட வரேன். இந்த துணி நெசவு நெசவு வேலை தான் போறேன். சரி, அதுல வர வருமானங்களை வச்சு வீட்டு செலவுக்கும் போக அதுல மீதி பண்ணி அதுல எடுக்கிறேன். நீங்க இது இதுக்கு நீங்க அதுல அதுல நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய கூலி தொழில வரக்கூடிய வருமானத்தை குடும்பத்தை தவிர அதுலயே கொஞ்சம் மிச்சப்படுத்தி இது மாதிரி குறும்படங்கள் பண்ணி நீங்க விழிப்புணர்வோட மக்களுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? அருமை அருமை, சூப்பர், நல்ல விஷயம் ராஜா சார். உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் இது. கண்டிப்பா வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை பாக்குறதே ரொம்ப கஷ்டம். குடும்பத்தையும் பாக்குறீங்க, மக்களுக்கு ஒரு தேவையான விஷயங்களையும் வந்து நீங்க விழிப்புணர்வு மூலமா இந்த மாதிரி குறும்படங்கள் மூலமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயங்கள் அது சார். இப்ப அடுத்து நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னோட கனவு படம். சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப குறும்படங்களா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா? குறும்படங்கள் என்றது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பண்றீங்க உங்க ஏஜுக்கு நீங்க பண்றது ஓகே நான் இல்லைன்னு சொல்ல வரல. குறும்படம் அப்படின்னா இப்போ வளரும் கலைஞர்கள், அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க திறமையை வளர்த்துக்கணுன்றதுக்காக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் குறும்படம். சரிங்களா? இப்போ அப்படி ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால வந்து இதே நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? இல்லை உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது அச்சீவ்மெண்ட், ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும், ஒரு சீரியல் பண்ணணும், அப்படி ஏதாவது ஒரு எய்ம் இருக்கா? வெண்திரையில கூட ஒரு சில படங்கள் அங்க நடிச்சிட்டு கேள்விப்பட்ட. என்ன படம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கரிமூட்டம் படம் பேரு. சரி, ஓகே சார், ஓகே. அதுல நீங்க நடிச்சிருக்கீங்க? ஓகே ஓகே, அருமை 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 அருமை. ஓ அதுல நடிச்சிருக்கீங்க? அதுல வந்து டைரக்டர் வந்து டிஎம் சாமி அவர்கள். ஓகே, அதுல பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் பண்ணிருக்கேன், ரிலீஸ் ஆகல. சரி சரி சரி. அப்புறம் ஒரு கன்னட படம் பண்ணிருக்கேன். ஓகே, வந்து பாலிச்சின கோவில் எடுத்தாங்க, அந்த அந்த படம் வெளிவந்துருச்சு. ஓகே, அந்த படம் ஒண்ணுதான் வெளிவந்துச்சு, அது கன்னட படம். மத்த கன்னட படம் 4-5 படம் வெளியில வரல, ஆனா பண்ணி இருக்கீங்க. ஒரு படம் வெளியே கன்னட மூவி வந்திருக்கு. சரி, தமிழ் படம் ஒண்ணு வரல, வெளியே வரல, ஆனா பரவாயில்ல. இப்போ உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? என்னோட எதிர்கால லட்சியம் குடும்பத்தையும் பாக்கணும், சினிமாவும் பாக்கணும். நான் நிறைய படம் நடிக்கணும். வெள்ளித்திரையில நீங்க ஜொலிக்கணும் இல்லையா? கண்டிப்பாக அது நமது தென்னிந்திய ஆஸ்கர் திரைப்படக் கல்லூரி மற்றும் தமிழர்கள் பாதுகாப்பு சங்கம் அதுக்குண்டான முயற்சிகளை உங்களுக்கு எடுக்கும். உங்களை மாதிரி வளர்ந்து வரும் குறும்படை இயக்குநர்கள் நிறைய பண்ணணும், வெண்திரையில் நீங்களும் ஜொலிக்கணும்னு நம்ம தென்னிந்திய ஆஸ்கர் திரைப்படக் கல்லூரி சார்பாக நான் உங்களுக்கு மனமாற சொல்கிறேன். வணக்கம் நேயர்களே, இதுவரை நமது தென்னிந்திய ஆஸ்கர் திரைப்படக் கல்லூரி மற்றும் தமிழர்கள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் வீர தலைமுறை பிரஸ் அண்ட் மீடியா சார்பாக குறும்பட இயக்குநர் ராஜா அவர்களை நாம் ஒரு சிறிய சந்திப்பு
எடுத்தோம். அவரின் கருத்துக்களை அவர் பகிர்ந்துள்ளார். மென்மேலும் அவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வெண்திரையில் ஜொலிக்க வேண்டும் என கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.